தளபதி விஜயை சந்திக்க துடிக்கும் பிரின்ஸ் மகேஷ் பாபு ட்ரோல் வைரல்களுக்கு சமஷா ஒரு பெரிய குடும்பத்தோட உறவுகள் சில வருஷமா பிரிஞ்சிருக்கும் அவங்களுக்குள்ள ஆயிரத்தி ஈகோ மோதல் இருக்கும் திடீர்னு அவங்கள வெளியில இருந்து சிலர் தாக்க துவங்குவாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி ஆனதும் அந்த உறவுகள் அடுத்த சில நிமிஷத்துல ஒண்ணு கூடி நின்று அவங்களோட பொது எந்திரிய பந்தாடி பஞ்சர் பண்ணிடுவாங்க யதார்த்த மனுஷங்களோட வாழ்க்கையில மட்டும் இல்ல சினிமா துறையிலும் இதான் நடக்குது அதாவது என்னதான் அஜித்தும் விஜயும் குடும்ப ரீதியில பிரெண்ட்ஸ்னாலும் கூட ரெண்டு பேரோட ரசிகர்களும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மோசமா இன்டர்நெட்ல ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப மோசமான செயல் அதாவது பட ரீதியா மட்டும் இல்லாம பர்சனலாவும் ஒரு ஹீரோவை இன்னொரு ஹீரோவோட ரசிகர்கள் பரஸ்பரம் அசிங்கப்படுத்துறது தொடர் கதையா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் ரெண்டு ஹீரோஸோட புது படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த மோதல் உச்சம் தொடும் நமக்கே ஒரு ஒருவேளை அஜித் விஜய் உண்மையாலேயே சண்டைக்காரங்க தானான்னு தோன்ற அளவுக்கு அவங்களோட மோதல் இருக்கும் ஆனா இந்த வெறுப்புணர்ச்சியை ரெண்டு ஹீரோஸ்மே கண்டு வச்சிருக்காங்க வருஷத்துக்கு சில முறை தன்னோட ரசிகர்களை மீட் பண்ற விஜய் அப்பெல்லாம் அவங்க கிட்ட இப்படி பண்ணாதீங்க என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா இனி இந்த வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு அஜித் தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலச்சிட்ட நிலையில அறிக்கை மூலமா கண்டிச்சாரு இப்படி செய்யாதீங்கன்னு அறிவுரையும் சொன்னாரு அதையும் தாண்டி பார்வை படத்துல இந்த பிரச்சனைக்காகவே ஒருத்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்காக இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்கன்னு வச்சாரு ரசிகர்களுக்காக அஜித்தே எழுந்த டைலாக் இப்படி ரெண்டு ஹீரோஸோட தொடர் முயற்சியால இந்த பிரச்சனை சமீப காலமா கொஞ்சம் அமைதியாகிருக்கு இருக்கு படம் இனி எல்லாம் சூப்பர்னு நினைச்சிட்டு இருக்க வேலையில தான் திடீர்னு புது பஞ்சாயத்துன்னு கிளம்பிருக்கு அதாவது விஜயோட ரசிகர்களுக்கும் தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபுவோட ரசிகர்களுக்கும் இடையில ரொம்ப மோதல் உருவாகிருக்கு காலிவுட்ல விஜய் மாதிரி டாலிவுட்ல மகேஷ்

விஜய் ரொம்ப அதிருப்தியா இருக்காரு இந்த நிலையில தன்னோட வாரிசு பட ஷூட்டிங்காக ஹைதராபாத்ல கடந்த சில மாசமாவே அடிக்கடி வரணும் போறதுமா இருக்காரு இவரோட ஷூட்டிங் நடக்கிற ஸ்டுடியோல தான் இப்ப மகேஷ் பாபுவோட புதுப்பட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்கான் விஜய் அவர் இருக்கிற பகுதியில தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ் பாபு விஜயை சந்திக்க முடிவு பண்ணிருக்காரு தன்னோட மண்ணுக்கு வந்தவரை மரியாதை நிமித்தமா சந்திக்கிற வகையில் இதை அமைக்க நினைக்கிறாரு இந்த தகவல் விஜய்க்கு போக உற்சாகமா அந்த அழைப்புக்கு காத்திருக்காராம் சீக்கிரம் மீட் பண்ணுங்க பாஸ் தளபதி தீபாவளிடா இந்த தீபாவளி வாரிசு பட ரிலீஸ்ல செம ஸ்வீட் ஆன அப்டேட் கிடைச்சிருக்கு இந்தியாவோட மரண வெயிட்டிங்ல இருக்கிற சவுத் இந்தியன் பிலிம்ல முக்கியமானது ரஜினியோட ஜெயிலர் விஜயோட வாரிசு அஜித்தோட வினோ டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் தான் இதுல விஜயோட வாரிசுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஏன்னா பீஸ்ட் படம் வசூல் ரீதியில மரணமா செட் அடிச்சதுனா கூட ரெஸ்பான்ஸ் ரீதியில கொஞ்சம் டல் அடிச்சது இது விஜயோட ரசிகர்களை விட விஜய்க்கு தான் ரொம்ப பெரிய மன வருத்தத்தை கொடுத்துச்சு ஏன்னா தன்னோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்கச்சக்கமான காசு கொடுத்து பாக்குறது மட்டும் இல்லாம ரிப்பீட்டாவும் தன்னோட ரசிகர்கள் வந்து பாக்குறது அவருக்கு தெரியும் அப்படின்னா தன்னோட டைஹார்ட் ஃபேன்ஸ் தன்னோட படம் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் பண்ணுமே தவிர போர் அடிக்கிற மாதிரி இருக்க கூடாது ஆனா பீஸ்ட் படத்துல அது மிஸ் ஆனதுல அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு இந்த நிலையில தான் அத்தரடி அடிதடி ஆக்சன் படத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாரிஸ் என்ற லைட் மைண்ட் ஜானர் படத்துல பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே ஹாப்பியான கதை எதுன்னு சொல்றாங்க இதுல விஜய் கூட ராஷ்மிகா சரத்குமார் பிரகாஷ் ராஜ்னு ரொம்ப பெரிய ஸ்டார் பட்டாலுமே நடிக்கிறாங்க இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்த நிலையில பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பக்காவா பண்ண வேண்டியது இருக்கா பொங்கலுக்கு தலைப்படமும் வரதுனால ரெண்டுமே தாறுமாற மோதருக்கு இந்த நிலையில வாரிசு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளிக்கு தளபதியோட படத்தை தான் ரிலீஸ் பண்ணல அடையதாச்சும் அப்டேட்ஸ் ஆகுது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் தரப்புக்கும் இது ரொம்பவே நச்சரிப்பா இருக்கிறதுனால சோ தீபாவளிக்கு வாரிசு படத்தோட பர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகுன்னு முடிவு பண்ணிருக்காங்க தமிழ் இசையில செம சூப்பரான இந்த பாட்டு விஜயோட ஓபனிங் சாங்னு சொல்லப்படுது இந்த தகவலை கேள்விப்பட்டு ஆஹா இந்த தீபாவளி தளபதி தீபாவளி தான் ரொம்ப சிலிர்த்து போய் சொல்றாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் பின்ன பின்னா தளபதினா சும்மாவா